உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி வந்து மதிப்பெண்ணை வந்து 40% குறைத்து தமிழகத்திலும் சமூக நீதி இடஒதுக்கீடு காக்கப்படுமா? ஸோ இப்படியான ஒரு கேள்வி. அப்போ தமிழகத்தில் மட்டும்தான் மதிப்பெண் சதவீதம் கூட இருக்குது, சில மாநிலங்களில் குறைந்து தான் 40% இருக்கின்றது அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த நியூஸு சொல்லப்பட்ட ஒரு விடயமாக பார்க்கப்படுது. சரி, ஓகே, அப்படி என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு முறையை வந்து பாதுகாப்பதில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழும் தமிழ்நாடு நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வரும் நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் மட்டும் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் கடந்த ஆட்சியாளர்களின் நிலைப்பாட்டை அப்படியே இந்த ஆட்சியிலும் தொடர்வது மிகவும் வேதனையாக உள்ளது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதாவது ஆந்திரா, கர்நாடகா, அஸ்ஸாம் உள்ளிட்ட இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் வந்து டெட் தேர்வுகள் கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் நடந்து வந்தாலும் மாநிலங்களின் அதிகாரங்களுக்கு உட்பட்டு தேர்ச்சி பெறுவதற்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை இடஒதுக்கீடு மற்றும் சமூக நீதி அடிப்படை குறைத்து சிக்கல்கள் ஏதுமின்றி டெட் தேர்வு முடிவுகளை வந்து வெளியிட்டு வருகின்றனர். அதாவது மாற்றுத்திறனாளிகள் உட்பட மொத்த மதிப்பெண்ணான 150 முறையே 40, 45, 50% என்ற வகைப்பாட்டின் அடிப்படையில் பெறும் மதிப்பெண்களை பொறுத்து ஆசிரியர் பணி நாடுநர்களுக்கு தகுதி என நிர்ணயித்துள்ளனர். இதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே ஆசிரியர் பணி கிடைத்து விடாது, மறு நியமன தேர்வு ஒன்றும் எழுத வேண்டிய கட்டாயம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது இப்போ நான் வந்து ரீட் பண்ணியதை வச்சு பார்க்கும்போது 40, 45, 50% அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இதில் என்னென்னா, இது ஒரு எலிஜிபிள் மட்டும்தான், ஆனால் நியமன போட்டித் தேர்வுங்கிறது நியமன போட்டித் தேர்வுகள் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ இந்த தேர்ச்சிங்கிறது அறிவிப்பதில் என்ன குறைகள் வந்துடப்போகுது அப்படிங்கிறதான் பலருடைய கேள்வியாகவும் இருக்குது. அதற்கு பிறகு அவர்கள் நியமன போட்டித் தேர்வுக்கு வந்து எலிஜிபிளாக அவங்க வந்து இந்த போட்டியை எழுத போகிறாங்க. அதில் அவர்கள் வந்து தங்களுடைய திறமையை காட்டும்போது அவர்கள் போஸ்டிங் போக போகிறாங்க. அப்போ இந்த டெட்டிலேயே மதிப்பெண் சதவீதத்தை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த கோரிக்கைகள் தமிழகத்திலும் இப்போ வலுத்திருக்கக்கூடிய நிலையில் மற்ற மாநிலங்களில் இந்த நடைமுறையை பின்பற்றத்தானே செய்கிறாங்க, ஏன் தமிழகத்தில் மட்டும் இல்லை அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. தமிழகத்தில் கடந்த 2013 அரசாணை எண் 25 அடிப்படையில் 5% மதிப்பெண்கள் மட்டும் குறைக்கப்பட்டு இருந்தாலும் அதில் சமூக நீதி இல்லை என்பது வெளிப்படையான உண்மையாகும். அதாவது முன்னுரிமை வகுப்பு வாரியாக இடஒதுக்கீடு பின்பற்றாமல் இன்று வரை டெட் தேர்வுகள் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளிவரும் நாளன்று தகுதியில்லாத ஆசிரியர்கள் என சுமார் 95% பேருக்கு முத்திரை குத்தப்பட்டு கல்வியில் சிறந்து விளங்கும் நமது தமிழ்நாட்டு ஆசிரியர்களை நாமே தரக்குறைவாக படம் பிடித்து காட்டுவது மிகுந்த வேதனை தருகிறது. பல்வேறு சிக்கலான சூழலுக்கு மத்தியில் பயின்று பட்டங்கள் 2, 3 என பெற்றும் நாம் படித்த முதன்மை பாடங்கள் அல்லாமல் மற்ற பாடங்களையும் இந்த தகுதி தேர்வுக்காக படிக்க வேண்டிய நிலை. டெட் என்பது ஒரு தகுதி தேர்வு தானே தவிர போட்டித் தேர்வு அல்ல. எனவே சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களை மாற்றி அமைத்தால் மட்டுமே பல ஆண்டுகளாக அரசு ஆசிரியர் பணிக்காக 40 நெருங்கிய நிலையில் காத்திருக்கும் பணி நாடுநர்கள் மற்றும் கடந்த 10 மேலாக தகுதி தேர்வு நிபந்தனையுடன் பணியாற்றி வரும் சிறுபான்மையற்ற பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் என அனைவரின் வாழ்வாதாரம் காக்கப்படும். அண்டை மாநிலங்களில் உள்ளது போல் சமூக நீதியை காக்கும் வகையில் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் 40% என நிர்ணயித்து நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முடிவடைவதற்குள் தமிழக முதல்வர் அறிவிப்பார் என நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். இவ்விஷயத்தை தமிழக முதல்வர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இவர்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. அதாவது என்னென்னா, கடந்த காலங்களில் டெட்டுங்கிறது வந்து அதன் மூலமாகவே நியமனம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் வந்து சமூக நீதி இடஒதுக்கீடுலாம் வந்து பார்க்கப்பட்டது. ஸோ தற்பொழுது வந்து இந்த டெட்டில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே நியமன போட்டித் தேர்வு அப்படிங்கிற போது இந்த டெட்டுக்காக பலருக்கும் வாய்ப்பு கொடுத்தால், ஏன்னா இன்று பலருக்கும் வந்து வயதையும் கடந்து செல்கிறது, இப்போ அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போட்டி போட முடியுமா, அவருக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் ஒரு சூழலும் இருக்குது. அப்போ இந்த 40% இடஒதுக்கீடு அப்படிங்கு வந்தால் பலருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், அதற்கப்புறம் போட்டி போடட்டுமே அப்படிங்கிற இந்த கோரிக்கையை வந்து இப்போ வலுத்திருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த நகர்வு எப்படியாக இருக்கும், சமூக நீதி காக்கப்படுமா,
இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நடைமுறையை பின்பற்றப்படுமா? இதற்கு பலரும் எதிர்பார்க்கக்கூடிய காரணம் என்னென்னா 20% அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனால் வயது தளர்வுன்னு ஒன்று இருக்குது. இதில் தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடியவர்கள் இது தொடர்பாக அடுத்ததொரு பதிவில் வந்து நம்ம பார்ப்போம். உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.